பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விசையாகுந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக அவரை துதித்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். மலைகள் விலகி போனாலும் பருவதங்க நிலை பெயர்ந்து போனாலும் இந்த பாடலை நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை தூத்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித, எனக்காக ஜீவ தந்த இரட்சக, என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவ தந்த இரட்சக, என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவ இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையார் சர்வளுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தையின் தலைப்பு யார் பாக்கியவான், யார் பாக்கியவான் என்ற அந்த தலைப்பில் தான் உங்களோடு கூட நான் பேச கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துக்கிறார். இந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு ஹாப்பி பர்சனல் பிளஸட் என்று சொல்லப்படுது. அதாவது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் பாக்கியவான் என்று சொல்லி ஒரு பொதுவான பொருள் உண்டு. ஆனால் உலகத்தில் நம்முடைய இந்தியாவில் உலகத்தில் பார்க்கும்போது 7500 கோடிக்கணக்கான ஜனங்கள் தேசத்தில் வாழ்கிறார்கள். ஆனாலும் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை. ஒன்றைக்கு நிறையா கோடிக்கணக்கில் பணம் வைத்து கொண்டிருக்கிறவர்கள், சொத்தை வைத்து கொண்டிருக்கிறவர்கள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இன்றைக்கு பாக்கியவான்களாக கருதலாம். ஆனாலும் வேதத்தின்படி பார்க்கும்போது வேதத்தில் யோபி என்ற மனுஷன் இருக்கிறார். அவர் நோவா காலத்தில் முன்பதாக வாழ்ந்தார் என்றும் ஊஸ் என்ற தேசத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மனுஷர் அவருடைய வாழ்விலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான மனிதனாய் அவர் இருந்திருக்கிறார்.
அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய அதாவது என்ன சொத்துக்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது 7000 ஆடுகளும் 3000 ஒற்றங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதுகளும் இருந்ததுதான். அது மாத்திரமில்லை அவருக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள், 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இத்தனை ஐஸ்வர்யமும் சம்பத்தும் உள்ள அவர் சொல்கிறார் பாக்கியவான் என்று பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் இருக்கிறவன் அல்ல, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், சர்வத்தையும் படைத்த தேவன் தமது சித்தத்துக்காக தமது திட்டத்துக்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை வைத்து சாத்தானை முறியடிக்கவும் சாத்தானின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவாரானால் அப்படிப்பட்ட மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி யோபு சொல்கிறார். உண்மைதான், சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த இடையில் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையில் சவாலில் யாரை வைக்கிறாங்கன்னா யோபு வைக்கிறார். அவர் சொல்கிறார், யோபு உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகுகிறவன் சொல்லும்போது அவன் சாத்தான் வந்து சாக்கு புகழை சொல்கிறான். காரணம், அவனையும் அவனுடைய வீட்டை சுற்றி வேலையடித்து வைத்திருக்கிறீங்க, எனவே தான் உமக்கு பயப்படுகிறான் சொல்லி. அப்போது தேவன் சில அனுமதி கொடுக்குறார் சாத்தானிடத்தில், நீ போய் பாரு, என் மகனை தொட்டு பாரு, அவன் ஒரு நாளும் என்னை மறுதளிக்க மாட்டான், எத்தனை பாடுகள் எத்தனை வேதனைகள் எத்தனை துக்கம் வந்தாலும் சரி எனக்காக அவன் சாட்சியாக நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் சவால் விடுகிறார். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளை உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்து சாத்தானுக்கு சவாலாக அவங்கள வாழ வைக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைங்க சாத்தானின் முகத்தில் கறி பூச வேண்டியது, இன்றைக்கி கத்தருடைய முகத்தில் கறி பூசுகிற எத்தனையோ தேவ பிள்ளைங்க நான் பார்க்குறேன். பாபத்தில் விழுந்துடுறாங்க, சோதனையில் விழுந்துடுறாங்க, பலவிதமான புகழில் விழுந்துடுறாங்க, பணத்தில் விழுந்துடுறாங்க, ஜாதியில் விழுந்துடுறாங்க, பலவிதமான காரியங்களில் விழுந்துடுறாங்க. ஆனால் கர்த்தர் யோபை கொடுத்து கர்த்தர் வைத்த திட்டத்துக்கு யோபு சொல்கிறாரு, அவருக்கு உண்மையாய் சாட்சியாக இருந்தார். எனவே அவருக்கு உண்மையாய் சாட்சியாக இருந்ததுனால யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆஸ்வதித்தார். உண்மையாகவே தேவன் ஒரு மனிதனை தமது திட்டத்துக்காக பயன்படுத்துவாரானால் அப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான் என்று சொல்லி யோபு சொல்கிறார். அப்படிப்பட்டவன் பாக்கியவான். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் உன்னை கொண்டு என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை தேசத்தில் சமுதாயத்தில் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் இடையில சோதனை உண்டு, போராட்டம் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்க ஒரு விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் இன்று சற்று யோசிக்க வேண்டும். ஆனால் யோபு சொல்கிறார், தாயின் வயிற்றுந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், வந்தது போல திரும்ப போவேன். அவர் கொடுத்தா எடுத்தா அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது சாத்தானின் முகத்திலே கறி பூசப்படுகிறது, தேவன் முகத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரை மறுதளித்து உலகத்துக்கு பின்னாடி, உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி நீ போவீங்களானால் ஆண்டவர் துக்கமுள்ளவாக இருப்பார், சாத்தான் களி கூர்ந்து கொண்டிருப்பான். எனவே சாத்தானை வெக்கப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்காக தேவன் பயன்படுகிற கருவிகளாக நீ பயன்பட வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படும் போது தான் கர்த்தர் சொல்கிறார், என் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாக்கியவான் என்று அழைக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது நம்ம யோபு குறித்து வாசிக்கும் போது யோபை கர்த்தர் பாக்கியவானாய் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி யோபு தன்னுடைய அனுபவத்திலே சொல்கிறார். நோவாவும் அப்படி தான், நோவா தன்னுடைய திட்டத்துக்காக சித்தத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் காணப்படுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது தேவன் தமது திட்டத்துக்காக சித்தத்துக்காக தெரிந்து கொண்டார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஒவ்வொரு பர்சனலையும் ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அவர் தம்முடைய திட்டத்துக்காக சித்தத்துக்காக தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஒரு காரியம், நாம் அவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அர்ப்பணிக்கப்படும் போது சில வேளையிலே பாடுகள் வரும், சில வேளையிலே துக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், வரும், இவைகள் மத்தியில் யோபு அவர் உண்மையாக இருந்தார். எனவே தான் அவர் சொல்றாரு அந்த வசனத்தில், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவா, அவருடைய சிக்ஷையை சர்வ வல்லவருடைய சிக்ஷையை நீ அற்பமாய் எண்ணாது. உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த ஒரு காரியம் அற்பமான காரியம் அல்ல, ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அற்புத அதிசயங்கள் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
எனவே தேவ பிள்ளைகளே ஒவ்வொருவரும் 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 தம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கத்தர் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லி யாக்கோபு 1:17 வசனத்தை அப்படி தான் வாசிக்கிறேன். எனவே தேவ பிள்ளைகளே, நான் ஒவ்வொருவரும் சரி ஒவ்வொருவரும் சரி, நான் உத்தமர்களாக வாழணும், இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழணும். நீங்கள் அப்படி சாட்சி உள்ள வாழ்க்கையும் எல்லா பாடுகள் மத்தியில் நீங்கள் சகித்து நீங்கள் பொறுமையாய் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து சாத்தானி கிரியைகளை மேற்கொள்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள், நான் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவப்பிள்ளைய வாழ்க்கையில் எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் போராட்டம், எனக்கு தான் நிம்மதி இல்லை, எனக்கு தான் கண்ணீர், கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி புலம்புகிறதை நாம் நிறைய நேரத்தில் பார்க்கிறோம். ஆனால் யோபு சொல்றாரு, கத்தரினை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம், அவருக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு, தேவன் நம்மை கருவியாய் பயன்படுத்துகிறார், தேவன் நம்மை கருவியாய் பயன்படுத்துகிறார். எனவே தேவனே என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்துவாரானால், இந்த அற்பமான மனிதனை பயன்படுத்துவாரானால், நான் உண்மையாகவே பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இதை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளே, சொத்து சுகம் ஆசி இருக்கிறவன் பாக்கியவான் அல்ல, மிகப்பெரிய மேன்மையான உயர்வில் இருக்கிறவன் பாக்கியவான் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுளால் ஒரு மனிதன் பயன்படுவானால், தேவன் தன்னுடைய ஒரு மனிதனை கொண்டு தன்னுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவாரானால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், நான் தான் பாக்கியவான். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய வேலையாகிய சுவிசேஷ வேலையை கர்த்தர் உங்க கையில் கொடுத்துக்கிறார். மிகப்பெரிய வேலையாகிய அநேக மக்களுக்கு ஜெபித்து அநேக வியாதிகளை குணப்படுத்துகிற வேலையை கர்த்தர் உங்க கையில் என் கையில் கொடுத்து வச்சுக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோலை, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷ இந்த ஊழியத்தை நாம் அநேகருக்கு சொல்ல வேண்டும், அநேகருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். எனவே நீங்கள் அதை செய்வீர்கள் நம்பி தான் கர்த்தர் உங்க கையில் கொடுத்துக்கிறார். அன்று பவுலை கர்த்தர் நம்பினார், அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். பேதுருவை நம்பினார், பேதுரு செய்து முடித்தார். நிறைய மிஷினரிகளை கர்த்தர் நம்பினார், செய்து முடித்தார்கள். நமக்கு முன்பதாக வாழ்ந்த நிறைய தேவ பரிசுத்தவான்களை கர்த்தர் நம்பி ஊழியத்தை கொடுத்தார், நம்பி அவர்கள் முடித்தார்கள். எனவே நீங்களும் நானும் அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர் நம்மளை நம்பி வைத்திருக்கிற காரியத்தில் நம்ம அர்ப்பணித்து அவருடைய வாழ்க்கையில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவதிகளாக இருப்பீர்கள். ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்தும் கருவியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலே இதை கேட்டுக் கொடுக்க தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்று யோபு ஆண்டவரே இந்த வசனத்திலே சொல்லும்போது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பேசினார் ஆண்டவரே. அம்மா ஆண்டவர், எத்தனை பாடுகளுடைய வாழ்க்கையில், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை இழப்புகள் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே அவைகளுக்கு மத்தியிலே தேவனை குறை கூறாதபடிக்கு, ஆண்டவரே தேவனை முறுமுறுக்காதபடிக்கு, ஆண்டவரே தப்பான ஆண்டவரே முடிவுக்கு போகாதபடிக்கு, ஆண்டவரே தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், நான் ஒரு பாக்கியவான் என்று சொல்லி தன் இருதயத்தில் நினைத்து, ஆண்டவரே அவருடைய பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, அவரால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா விதமான உபத்திரவ பாதையிலே பொறுமையோடு கூட கடந்து வந்ததினால அவர் இரட்டிப்பான நன்மையை பெற்றார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, யோபை பயன்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைடைய வாழ்விலே கர்த்தர் இடைபடுவீராக. அப்பா, உம்முடைய திட்டத்துக்காக, உம்முடைய சித்தத்துக்காக எங்களையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட என்னை பயன்படுத்துவீராக. அநேக மக்களை கட்ட அழுக்கிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துவீராக. அநேக ஊழியர்களை எழுப்பத்தக்கதாக ஒரு கருவியை எங்களை பயன்படுத்துவீராக. அநேக சிறுபிள்ளைகளை வாலிபுகளை எழுப்பத்தக்கதாக ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துவீராக. அது நிமித்தமாக எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், யோபுவை போல கர்த்தாவே விசுவாசம் நிலைத்து நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு உமக்காக சாட்சியாய் வாழ, சாத்தானின் முகத்தை கரி பூசத்தக்கதாக, அவனுடைய முகத்தை வெக்கப்படத்தக்கதாக, எங்கள் விசுவாசின் வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவனே, உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அறிவையும் ஞானத்தையும் கத்த தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழிநடத்தும். மீட்பரே சும்மனாம ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.
உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941513395. எங்கள் முகவரி: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை, எண் 17/1, அவ்வை நகர், வியாசர்பாடி, சென்னை 600039. கேட்ட தேவ செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அதை கடிதம் மூலமாய் கீழ்கண்ட முகவரியிலோ அல்லது மின்னஞ்சல் மூலமோ எங்களுக்கு அனுப்பலாம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.